வணக்கம் எல்லா எல்லா பிரபஞ்சர்களும் அளவில்லா ஐஸ்வர்யங்களும் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜூன் 7th வெட்னஸ்டே. கமாடிட்டி மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்துருவோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, நான் கொடுக்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்ட்ராடே மார்க்கெட்டில் நம்ம என்எஸ்சி பொறுத்த வரைக்கும், கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற மார்க்கெட் டிப்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் டிப்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்க மாட்டேங்குது சொல்லிக்கொள்கிறோம். ஆட்டோ பைசல் சாஃப்ட்வேர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏதாவது விருப்பமான நண்பர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கால்ஸ் என்எஸ்சியில் வேணுங்கிறவங்க டெலராம் லிங்க் இருக்குது. சில்வர் மினி வந்து ஃப்ரீ கால்ஸ் டெலராம்லேயே வந்துடும், வேணுங்கிறவங்க அவங்களுக்கு டெலராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நோர்மெண்ட்டை விருப்பப்படுறவங்க, நியூ புதுசாக டேடங்கள் வர்றவங்க அலை ஸ்கூல் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபையர்ஸ் வந்து அக்கௌண்ட் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? அது நீங்கள் கிளிக் ஜாயின் பண்ணிங்கன்னா உள்ள கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ஸ்அப் வழியாகவோ டெலிகிராம் வழியாக தொடரலாம். இன்றைக்கி வந்து எம்சிஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவ் மார்க்கில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னே நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், டெக்னிக்கல் சார்ட். இந்த டெக்னிக்கல் சார்ட் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்து கண்டிஷன் வரவோ எடுத்துக்கங்க. ஸ்டாப்லாஸ் வந்து ரிஸ்க் உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் வச்சு டேர் பண்ணிக்கங்க. நம்ம கொடுக்குற பிடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி இருக்கும். கமாடிட்டி என்எஸ்சி ஆகட்டும் 100% நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 5900 கால் ஆப்ஷன் கண்டிஷன் வந்து எடுத்துக்கலாம். நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா 190 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பை அப்படிங்கிற போது நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் வந்து ஸ்ட்ராங் பை எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி வாங்க மார்க்கெட்டில் போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். 5980 எபோ நம்ம பை கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆகிருக்கு, சரிங்களா? மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் ஆகிற போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் கிடையாது, ப்யூர் பையிங் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 5980 அப்போ நீங்கள் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம். அதற்கு வெயிட் பண்ணுங்கள், 5980 நீங்கள் இந்த கண்டிஷன் வந்தால் நீங்கள் பை எடுத்துக்கங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக மார்க்கெட் பை இதாகும், செல்லிங் ஆகாது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம், சரிங்களா? 5980 போகிற போது நீங்கள் 6100 வரைக்கும் மார்க்கெட் போகிற வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 5900 கால் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் டேர் பண்ணிக்கங்க, ஆப்ஷன் பண்ணுற ட்ரேடர்ஸ், சரிங்களா? நேச்சுரல் கேஸ் பார்த்துருக்கு 190 எபோ பை கொடுத்துருக்கோம். எப்படி ஓப்பன் ஆகி பார்ப்போம். 1170 மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, 190 எபோ வந்து ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த கண்டிஷன் வரும் நீங்கள் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கங்க. 190 மார்க்கெட் 198-206 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. பையிங் வாய்ப்பு எனக்கு அதிகமாக எதிர்பார்க்குறோம், சரிங்களா? செல்லிங் வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற நேச்சுரல் கேஸ் எதிர்பார்க்குறோம். 190 எபோ ஸ்ட்ராங் பை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு மினி சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% செல்லிங் பையிங் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். 6140 கோல்டு பை அப்போ 6140 பை கொடுத்துருக்கோம். மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு, சரிங்களா? இப்போ பார்த்த பார்ட்டி உங்களுக்கு மார்க்கெட்டு கோல்டு மினி, ஓகேங்களா? 59,950 6200 எப்போ வந்து நீ ஸ்டாங் பை எடுத்துங்க. அது 6140-150 எப்போ போகிறது நீங்கள் பை எடுத்துக்கலாம், சரிங்களா? 1200 பாயிண்ட் வெயிட் பண்ணுங்கள், கண்டிஷன் கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கூட அதாவது கோல்டு மணி பொறுத்த வரைக்கும் பையும் இது இருக்குது, செல்லிங் கிடையாது. டாலர் பேஸ் பண்ணிங்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட்டு, பையிங் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6150 எப்போ போகிறது நீங்கள் பை எடுத்துக்கங்க. டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6400 வரைக்கும் வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் 72-250 எப்போ பை கொடுத்து எடுத்துருக்குறோம். இப்போ எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்குற போது சில்லர் மணி, ஓகேங்களா? 71-890 ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு. 72-200 எப்போங்கிறது ஸ்ட்ராங் பையை எதிர்பார்க்குறோம், சரிங்களா? 72-200 எப்போ இந்த கண்டிஷன் வரவும் நீங்கள் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கங்க. 72-200 எப்போ வரும் ஸ்டாங் பை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிஷன் கரெக்டாக வந்து வெயிட் பண்ணி 72-200 போனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இப்போ ட்ரேட் பண்ண வேண்டாம், ஏடிஎஸ் சப்போர்ட் கிடையாது. 72-200 எப்போ வந்து நீங்கள் ஸ்டாங் பை எடுத்துக்கலாம், சரிங்களா? கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73,000 போகிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து காப்பர் பொறுத்தவரைக்கும் 724 எப்போ ஸ்டாங் பை எடுத்துக்கலாம், சரிங்களா? காப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 722 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆயிருக்காக உங்கள் மார்க்கெட் செல்லிங் போகிற வாய்ப்பு குறைவாக இருக்குது. 724 போகிறபோது நீங்கள் பை எடுத்துக்கலாம், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். 724 எப்போ போகிறது ஸ்டாங் பை. அப்படி செல் அப்படிங்கிற போது மார்க்கெட்டு 718 பிளோ போகிறது நீங்கள் செல் எடுக்கலாம். 18 பிளோ போகிறது செல், 722 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 718 கீழே போகிறது நீங்கள் செல் எடுக்கலாம், சரிங்களா? ஓகே, கமாடிட்டி ட்ரேடர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் வைஸ் ஏதாவது சப்போர்ட் வேணும், ஆட்டோ பைசல் உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க விருப்பப்படுறவங்க நம்ம தொடரலாம். ஆட்டோ பைசல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டெக்னிக்கல் வச்சு என்ன டெய்லியுமே உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுறோமோ அந்த டெக்னிக்கல் சார்ட் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ஆட்டோ சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் வந்து நிறையா இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருக்க வேண்டியது இருக்காது. நம்ம கொடுக்குற சார்ட் வச்சாலே போதும், நீங்கள் அதை டெய்லியுமே வந்து கன்சிஸ்டண்டாக வந்து கமாடிட்டி என்எஸ்சி ஆகட்டும் ஒரு ப்ராஃபிட் 98 எடுக்க முடியும், சரிங்களா? 2-3 டேஸ் நம்ம கொடுக்குற சார்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.